ஃபேண்டம் ராக் அப்படின்ற பிளேஸுக்கு வந்திருக்கோம். உண்மையிலே ஃபேண்டம் ராக் அப்படிங்கிறது மஸ்ட்டு விசிட்டான ஒரு பிளேஸ் தான். ஏன்னா எங்கேருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான வியூ வந்து கிடைக்குது. சரியான பார்க்காக இருக்குங்க. இந்த பேர்கிள்ஸா அவனை மாதிரி ஆயிட்டேன், காட்டு மேடுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியாக இன்றைக்கி தேர்ட் டே அண்ட் லாஸ்ட் டே வயநாட்டில். அண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு மூணு நாலு பிளேஸ் ஏச்சு கவர் பண்ணோம் அப்படின்னால மார்னிங்கே செக் அவுட் பண்ணிட்டு நம்ம நேராக வந்து ஃபேண்டம் ராக் அப்படின்ற பிளேஸுக்கு வந்திருக்கோம். இங்கே பின்னாடி பார்த்தீங்களா, ஆஹா, ஒரு சூப்பரான ஒரு லேக்கு, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக வந்து ராக்கு அண்ட் அதுக்கு நடுவில் வந்து வாட்டர், அதுவும் ப்ளூ கலரில் இருக்குது. செம்மையாக இருக்குது, அந்த வியூவே செம்மையாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ராக், ஃபேண்டம் ராக்ன்றது அந்த பின்னாடி ஒரு ராக் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான். சென்னையில் வந்து மகாபலிபுரம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ராக்ஸ் எல்லாம் வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஜப்புத்தானும் ரெடியாகி வந்துட்டான் பாருங்கள். பையா படத்தில் வர கார்த்தி மாதிரியே ட்ரெஸ் போட்டிருக்கான் பார்த்தீங்களா, நமக்கு ஈக்குவல் டஃப் கொடுக்குறாயா. கொஞ்சம் டோஸ் கூட வச்சு ஆடிட்டேன்ல போறாம். அப்பா செம்ம வியூங்க, சரியான வியூவு, ஃபுல் ராக்கு. ஓகேவா, ஃபுல் ராக் அப்படி பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமான ஒரு ராக் மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அண்ட் வந்து இங்கேருந்து இப்படி வியூ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எதுவுமே தெரியுது, அப்படியே ஃபுல் காடாக இந்த வயநாடே அப்படியே க்ரீனிஷாக தெரியுது. ஸோ இந்த ஃபேண்டம் ராக்குன்றது வந்து இந்த இதான், ஃபுல் அண்ட் ஃபுல் ராக்கை வச்சே இது பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அண்ட் அங்கங்கே தண்ணியும் ஓடுது, ஸோ ராக்குக்கு நடுவில் தண்ணி, இதெல்லாம் அப்படியே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கு. எங்கள் தாத்தா எனக்கு செல்லமாக எழுதி வச்ச மலை, விளையாட்டு சாமா இல்லைன்னு கேட்டதுக்காக கொடுத்த மலை. இதுக்கு போகிற வழி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஊறுறதுக்கு ஓட விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விட்டுருக்கானுங்க. ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா சரக்குன்னு வலிக்கிட்டு போக வேண்டியதான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை இங்கேருந்தே பார்த்து ரசிக்கிறது பெட்டர்னு முடிவு பண்ணி இங்கேருந்தே பார்த்து ஆரம்பிச்சிட்டோம். வா, இந்த இடம்லாம் அமேசிங்காக இருக்குது. இந்த படத்துலலாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இடமா இருக்குது. பயங்கரமான ஒரு ராக்கு அண்ட் அதுக்கு கீழே வந்து தண்ணி அப்படிங்கிற மாதிரி செம்மையாக இருக்காங்களா, அப்போ அந்த வீடியோ பண்ணால் செம்மையாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம முடிஞ்சால் அங்கே இறங்கி நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் அந்த வியூ வந்து காட்டுறேன். இந்த பக்கம் இறங்க முடியாது, கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் டஸ்கியாக தான் இருக்குது, ஸோ அங்கே போய் ட்ரை பண்ணுவோம். ரைமிங்காக பேசுகிறேன்னு என்னென்னமோ பேசுகிறேன்ல. இந்த ஃபேண்டம் ராக்கை வந்து கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் ஆக்சுவலாக இதுக்கு மேலே வந்து வேயே இல்லை. பார்த்தீங்கன்னா கேட்டு போட்டே அடைச்சிட்டாங்க. ஸோ உண்மையிலேயே ஃபேண்டம் ராக் அப்படிங்கிறது மஸ்ட்டு விசிட்டான ஒரு பிளேஸ் தான். ஏன்னா எங்கேருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான வியூ வந்து கிடைக்குது, ஃபுல் ராக்கு அந்த மாதிரி ஒரு வியூ. அண்ட் இங்கேருந்து பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது, ஏதோ ஒரு ஓவர்சீஸ் வேறு ஒரு நாட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலே வந்து கொடுக்குது. ஸோ அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது, ஒரு ஒரு வியூவுமே வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து இடக்கல் கேவ் இருக்கு இல்லையா, அது போகிற வழியிலே இருக்குது. ஸோ அதுதான் ஹைலைட்டு. ஸோ கன்ஃபார்மாக யாராச்சும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேர் கிரில்ஸா அவனை மாதிரி ஆயிட்டேன், காட்டு மேடுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் தான் பேர் கிரில்ஸ், உங்களுக்கு பூச்சியை சாப்பிட்டு எப்படி வாழ்வதென்று கற்றுத்தரப்போகின்றேன். சரியான பார்க்காக இருக்குங்க. அண்ட் இப்போ தான் இது ரெனோவேட் பண்ணி ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாட்டின் ஹாட்டின் ஹாட்டினாக வந்து போட்டிருந்தாங்க நிறைய. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கையெல்லாம் வச்சு செம்மையாக ஃபுல்லாக ஃப்ளவர்ஸு, கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸு. நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் போனோன்னா இந்த ஃப்ளவர் பார்க்குன்னு சொல்லி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. அண்ட் வந்து கிட்ஸ் விளையாடுறதுக்கான ஸ்பேஸுமே இருக்குது. அண்ட் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம், ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸுன்னு சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்குது பார்க் எல்லாமே. ஸோ யாராச்சும் ஃபோட்டோ ஷூட் பிளான் பண்ணுறீங்க வயநாடு பக்கம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பார்க்குக்கு வாங்க. இந்த பார்க்கோட பேர் என்ன அப்படிங்கிறது நான் என்ட்ரன்ஸில் அப்படியே உள்ளே வந்துட்டேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ, பூப்பொலி, கரெக்ட், பூப்பொலி 2024 சொல்லிட்டு இப்போ தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. பூப்பொலி அப்படின்னா அழகான பூக்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸாக வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஃப்ளவர் பார்க் தான் போல இருக்குது.
பார்த்தீங்களா, பேரை வச்சு எவ்வளோ யோசிச்சு எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு. நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன் இன்னும் இங்கே சுற்றிட்டு இருக்கேன். சாமி உன்னை பற்றி எனக்கு தெரியும். சரி ஓகே, இதுக்கப்புறம் வேறு என்னென்னா இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். அந்த வியூவை மட்டும் பாருங்கள், சீரியஸாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. என் கூட சேர்ந்து இருக்கிற எல்லா இடத்தையுமே நான் அழகாக அப்படியே கேப்சர் பண்ணி சூப்பராக மியூசிக்லாம் போட்டு அழகாக காட்டுறேன். ஓகேவா? சென்னைக்கு கிளம்பியாச்சு அண்ட் ட்ரெயினும் வந்துருச்சு. எங்கேன்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்க, மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. அண்ட் எல்லா இடத்துலையுமே ஒருத்தனுக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் மாட்டிப்பான், அந்த பொண்ணு அதை வச்சுக்கிட்டு ட்ரிப்பு அவனை வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்க முடியல. அந்த மாதிரி இந்த எல்லா டீஷர்ட் போட்டு ஒருத்தனுக்கான் பார்த்தீங்களா பின்னாடி. நான் இந்த பார்க்குக்குள்ளே வந்த நேரத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த பிள்ளையை வகை வகையாக ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கேன். இது வரைக்கும் 300 ஃபோட்டோ எடுத்துட்டான். இன்னும் இந்த ட்ரிப்பு முடிஞ்சு அவன் போகிறதுக்குள்ளே எப்படி ஒரு 500 ஃபோட்டோ எடுத்துட்டு, சரி ஓகேடா தம்பி வேலை முடிஞ்சு கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுற போல இருக்கு. நல்லா திறமைசாலியான பையனாக இருப்பான் போலக்கு, வளைச்சி வளைச்சி எடுத்து கொடுக்குறான் அம்பிட்டு போட்டோம். அவன் வேற யாரும் சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்போ இருந்து என் குடும்பத்தை ரொம்ப கவனமாக பேசுவான். அண்ட் அப்படி இந்த பக்கம் வந்தால் ஒரு ஃபவுண்டெயின், இந்த பக்கம் ஃபவுண்டெயின், அண்ட் இந்த பக்கம் பசங்க விளையாடுறதுக்கான இதெல்லாம் வச்சுருக்காங்க, அண்ட் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு சில இதெல்லாம் வச்சுருக்காங்க. அண்டு அப்படி இந்த பக்கம் போனோம் அப்படின்னா நிறைய பேர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, காடை புறா எங்கேயும் பார்க்க முடியாத பேர்ட்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கருஞ்சேவல் பார்த்துருக்கீங்களா? கருஞ்சேவல் நம்ம ஏரியாவில் வந்து சண்டே மார்க்கெட்லாம் போடுவாங்க. அண்டு டர்க்கி செம்மையாக இருக்கானே டர்க்கி, நம்மக்கிட்ட வேறையிட்டதை காட்டுறான். அசிங்க பிடிச்சவனே, பொண்ணுங்க கிட்ட காட்டுற இடம் நான் என்ன கலட்டி தான் காட்டினேன். இங்கே பாருங்க, ஒருத்தன் முரட்டுத்தனமாக நிற்கிறான் பாருங்க. ஏய் எதனா முந்து பார்க்குற, ஆட்ட கன்றாவி பிடிச்சவனே. சரி ஏன் கோவப்படுற, வேணும்னா நீ தட்டிக்க. ஆ வேற பக்கம் போ. சில்வர் பீசன்ட்டாம் இது, மயில் மாதிரி இருக்குது. இது செம்மையாக இருக்குங்க, இது ஒரு புது பீஸாக இருக்குது. ஏ தம்பி என்னடா பக்கத்து கிட்டி பார்க்குற சொல்கிறா இங்கே. ஏ இங்கே வாடா கிட்ட வாடா, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி வா கிட்டவா கிட்டவா, ஆய் சொல்லிட்டு போ மக்களுக்கு. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. மாட்டியா? ஓகேடா. வெக்கமா பைனாப்பிள் கோணி விடாமே தானா, பைனாப்பிள் கலரில் இருக்கிறதுனால பைனாப்பிள் கோணி. ஜப்பான் மாதிரி வச்சுருக்கான் வாய. ஓ சீசன்ட்ரு வரைக்கும் ரீச் ஆயிடுச்சா? வாய்க்குள்ள இதையோ அடக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு, பேச முடியாமல் வச்சுருக்கேன் வாயை. பல வகையான சேவல்கள் கோழி குடும்பத்தை ஃபுல்லாக இறக்கிருக்காங்க. அந்த ஒரு பக்கம் ஃபுல்லாக கிளி புறா இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் இறக்கிருக்காங்க. ஒன்று ரெண்டு நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. இந்த மயில் மாதிரியே ஒன்று ஒயிட் வித் பிளாக்கில் இருந்துச்சுல, அதெல்லாம் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அண்ட் டர்க்கியுமே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். பாபிக்குள்ள வறுத்து கட் பண்ணி போட்டு சாப்பிட சொன்னாங்க. ஓ இதை தான் சாப்பிட்ருக்கோமான்னு எனக்கு இப்போ தான் பார்க்குறேன். தாமரை பாடலில் தலைமுழுக கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேல ஆயிடுச்சு, முக்கால் அவரா சுத்திட்டு இருக்கோம். போக போக போயிட்டே இருக்கு. அண்ட் ஒன்னு ஒன்றும் பார்க்க பார்க்க நல்லா இருக்கு, அப்படியே அடுத்த என்ன அடுத்த என்ன அடுத்த என்ன அப்படின்னு சொல்லி பாக்குற மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த இயற்கையை வந்து எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி மக்களுக்கு டெலிவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செம்மையாக பண்ணியிருக்காங்க. எல்லா விஷயத்தையுமே உள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அடல்ட்ஸ் பார்க்குறதுக்கு, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு, அதுக்கான விஷயங்கள், கிட்ஸு விளையாடுறதுக்கு, கிட்ஸ் பார்த்து ரசிக்கிறதுக்கு, அந்த பேர்ட்ஸ் இதாக இருக்கட்டும், இந்த விளையாடுற இடங்களாக இருக்கட்டும், எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஓகே, பூப்பொலி இது வந்து எடக்கல் கேவ்ஸ்லேருந்து கீழே இறங்கி வந்தீங்கனாலே இருக்கும். எடுக்க கேவ்ஸ் போகிறீங்க அப்படின்னா பசங்களை கூப்பிட்டு அப்படி இந்த பக்கம் வந்து விளையாட வச்சு நல்லா ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பக்காவாக இருக்கும். இவனை பாருங்கள், இந்த தண்ணியிலையும் குளிப்பானா. எங்கே எங்கே போகணும்டா? எந்த தண்ணியில்? இந்த தண்ணியில் சார் போய் குளிக்க போகிறாராமா. தண்ணியை எங்கே பார்த்தாலும் குளிச்சிருவீங்களா நீங்கள்? ஏய் இன்னும் ஓடுறான், இருங்க போய் பிடிச்சிட்டு வரேன். ஒரு வழியாக பூப்புலி பார்க்கை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தாச்சு. இன்னும் பார்த்தா இன்னும் உள்ளே போய்கிட்டு தான் இருக்குது, இதே மாதிரி ஹார்ட்டின் ஷேப்பில் இது ஷேப்லன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டே தான் இருக்குது. ஸோ
ஒரு ஈவினிங் 4:00 வந்து ஒரு 8:00 வரைக்கும் நல்லா சுற்றி பார்க்கலாம் போல இருக்கு. பட் டைமிங் என்னன்னு தெரியல. ஒரு மார்னிங் வந்தீங்கன்னா ஒரு ஒரு மார்னிங் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பிளேஸாக இருக்குது. இந்த வெயிலில் கூட அவ்வளோ கூட்டம். இன்றைக்கி சாட்டர்டே வேறு இல்லையா, ஸோ நிறைய விசிட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது டூரிஸ்ட் எல்லாருமே. ஸோ நல்லா இருந்துச்சு சுற்றி பார்த்தேன். அண்ட் நீங்களும் அதை பார்த்து கன்ஃபார்மாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இதுக்கப்புறம் எங்கே போக போகிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நேராக வந்து நம்ம பெங்களூருக்கு தான் போக போகிறோம். எண்ட் ஆஃப் வயநாட் ட்ரிப் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். 3 நாள் நம்ம வந்து 3 நாள் கூட கிடையாது, 2.5 நாள்னு சொல்லாமா. ஸோ 2.5 டேஸ்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பார்த்துருக்கோம். அண்ட் இங்கே வயநாடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பிளேஸும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 டே எடுக்கிற மாதிரியான ஒரு பிளேஸாக இருக்கிறதுனால நம்மளால் மேக்ஸிமம் தான், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான் நம்மளால் கவர் பண்ண முடிஞ்சிருக்கு. அந்த செம்பரம்பாக்கம் பீக் இங்கேருந்து 1 ஹவர், நம்ம அந்த பக்கம் 1 ஹவர் போயிட்டோம் அப்படின்னா திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு 3 ஹவர்ஸ் ஆயிடுது. இங்கேருந்து இப்படியே பெங்களூர் போனால் 2 ஹவர்ஸ் தான் அப்படிங்கிறதுனால நம்ம அதையுமே அவாய்ட் பண்ணியாச்சு. அண்டு மேலே ஒன்று போனோம் இல்லையா, எடக்கல் கேவ், அது வந்து கிட்டத்தட்ட போனோம் அப்படின்னா நம்ம ஈவினிங் தான் கீழே இறங்க முடியும். ஸோ அதுவும் நம்ம இறங்கணும் அப்படின்னா நம்மளால் திரும்ப பெங்களூர் இன்றைக்கி போக முடியாது அப்படின்ற காரணத்தினால சரி ஓகே இதோடு முடிச்சுப்போம். நம்ம போயிட்டு லஞ்சை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம பெங்களூர் கிளம்பிட்டோன்னா அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த நாள் சென்னைக்கு கிளம்பி வந்துடலாம். அண்டு இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு நாளாக ரெகுலராக வந்துகிட்டே இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வயநாட் சீரீஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சா, அண்ட் என் கூட சேர்ந்து உங்களுக்கு ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சா அப்படிங்கிறதுலாம் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி எல்லா இடத்தையும் எடுத்து நான் இண்டிவிஜுவலாக வந்து ஒரு பிளாக் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு புதுசாக இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். அண்ட் அடுத்து எந்த பிளேஸுக்கு போகலான்னு சொல்லுங்கள். ஒரு 2 நாள் 3 நாள் லீவை போட்டு கிளம்பி போய் அந்த பிளேஸையும் நான் உங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நிறைய பிளாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்டு அந்த பெல் ஐக்கான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. ஸ்டே டியூன், அடுத்த பிளாக்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஷஃபி. டாடா, பாய் அண்ட் டேக் கேர்.